படத்தை ஓன் ப்ரொடியூசிங் பண்ணலாம் முடிவு பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபா வந்து நஷ்டமான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணால் இப்போ திரு ஆனந்த் அவர் என்ன பண்ணார், அவரோட சம்பளத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்தார். உங்கள் பெருமைக்குரிய ஒரு நல்ல டைரக்டர் அவர் விஜயாண்டி சார். விஜயாண்டி சார் வச்சு நெக்ஸ்ட் நான் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுவேன், அந்த ப்ராஜெக்ட்டில் அவர் சம்பளத்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சார் சொல்லிடுறாரு. இந்த மாதிரி சில இது ஏற்பாடு பண்ணி இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கூடுதலாக கொஞ்சம் ஒரு அமௌண்ட்டை வந்து ஒரு 50% அவங்களும் ஷேர் பண்ணாங்க இன்ஃபினிட்டி கம்பெனி. அப்போ நாங்கள் இந்த ரிஸ்க்கில் தான் அந்த படத்தை வந்து நாங்கள் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணோம். தியேட்டர் ரிலீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எங்களை வந்து எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய வரவேற்பை வந்து மக்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு காரணம் நீங்களும் தான், உலகத்துறை சேர்ந்து பார்த்துருக்காங்க. இந்த படம் இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சதுக்கு தயாரிப்பாளர் எடுத்து கண்டிப்பாக நம்ம வந்து இயக்குநருக்கு சொல்லணும். அனந்த கிருஷ்ணன், யூ ஹவ் வான் அண்ட் யூ பிகம் த நெக்ஸ்ட் லெவல் லீக் டைரக்டர். கங்க்ராட்ஸ் டு யூ. அனந்த கிருஷ்ணா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 8-10 வருஷமாக தெரியும். மூணாவது படம், மூணாவது படத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காரு. ஒரு கமர்ஷியல் டைரக்டராக, அதாவது மெட்ரோ படம் வந்து அவர் ஒரு சிறந்த இயக்குநராக ஊடகங்கள்லாம் கொண்டாடும். நிறைய ஊடகங்கள் அவங்க கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க, என்னப்பா மெட்ரோ மாதிரி ஒரு சூப்பர் டூப்பர் படம் கொடுத்து இப்படி கமர்ஷியல் படம் ஒன்று கொடுத்துருக்காருன்னு. அவரும் கமர்ஷியலில் அடுத்துக்கிட்டும் போகணுமா, கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கணுமா, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் அவர் டேட் கொடுக்கணுமா, அப்படி தனக்கு வந்து எனக்கு தெரியும், நானும் வந்து மிகப்பெரிய கமர்ஷியல் படம் கொடுக்க முடியும், ஒரு பெரிய வெற்றி படம் கொடுக்க முடியும்னு ஆனந்த கிருஷ்ணன் கோடியிருவரன் படம் மூலமாக ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இந்த படம் 2019 ஜூலையில் சைன் பண்ணேன். சைன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு திங் சொன்னேன், இந்த படம் வந்து நான் ஆனந்த சொன்னது பெரிய ஹிட் ஆகும் சார். நான் விஜயாண்டி சாருக்கு கால் பண்ணேன், சார் இந்த படம் உங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு உண்டான மாஸ் ஹீரோவாக எடுத்துகிட்டு போக உண்டான அத்தனை விஷயமும் இருக்குது சார் அப்படின்னு அவர் சொன்னேன். நிவாஸ் அப்படியா, எப்படி எவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க, இல்லை சார் எனக்கு ஏதோ இன்ட்யூட்டிவாக படுது சார், பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஸோ ஐ எம் கிளாட் தட் இந்த ஒரு மொமெண்ட்டில் இப்போ எல்லாரோடையும் இப்படி ஒரு டீமில் இருக்குது, இந்த சக்ஸஸை கொண்டாடுறதுக்கு நான் ஒரு பாட்டாக இருக்குன்றத நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னோட பேர் ஹரிஷ் அர்ஜுன். ஸோ கோடியலூர்வன் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக் நான் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் விஜயாண்ணி சார். ஸோ அவர் வந்து எங்கள் மேலே வச்சுருந்த ஒரு பெரிய நம்பிக்கைனால தான் இவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பையும் ஒரு ஒர்க்கையும் எங்களுக்கு கொடுத்துருக்காரு. தேங்க்ஸ் லாட் சார். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் மை டைரக்டர் ஆனந்த கிருஷ்ணன் பிரதர். ஸோ அவர் வந்து ரொம்ப தெளிவான ஒரு டைரக்டர். ஸோ அவருக்கு என்ன வேணுன்றதை ரொம்ப கிளியராக சொல்லுவார். ஸோ அது வந்து எங்களுக்கு ஒர்க் ஃப்ளோவில் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. மெட்ரோ பண்ணி முடித்தோம், அது வந்து கிரிட்டிக்கலாக அக்ளைம் ஆச்சு, அப்புறம் நிறைய பேரோட பாராட்டுதல்களை பெற்றுச்சு, ஒரு நல்ல நேம் கொடுத்துச்சு. பட்டு எனக்கு வந்து ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்தது, நம்ம தியேட்டரில் அந்த ஆடியன்ஸோட ஒரு பேக்டாக அந்த ஒரு விஷயம் வந்து நடக்கணும் அப்படின்ற ஒரு ஏக்கம் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அதெல்லாம் அதுக்காக ஒரு கதையை எழுத முடியாது. ஒரு ஆடியன்ஸ் வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு ஜாலியாக இருக்கிறதுக்காகலாம் ஒரு ஸ்கிரிப்ட் எழுத முடியாது. ஸ்கிரிப்ட் எழுதும்போதே நம்ம வந்து ஒரு சமூக கருத்தோடு தான் எழுதணும். அது வந்து இவங்களுக்காக எழுதுனா இது டைல்யூட் ஆகிடும். இது எழுதும்போது இவங்களுக்காக நம்ம 100% கொடுக்க முடியாது ஸ்கிரிப்டில். ஸோ அப்போ நான் அந்த பாயிண்ட்லேயே நான் ஒரு விஷயம் டிசைட் பண்ணேன், எனக்கு வந்து ஒரு க்ளீனாக ஒரு கமர்ஷியல் படம் பண்ணணும். அந்த கமர்ஷியல் படம் வந்து என்னோடய படமாகவும் இருக்கணும், என்னோடய அடுத்த படத்துக்கான அடுத்து நான் சொல்ல போகிற சமூக கருத்துக்கள் என்னோடய எண்ணங்களுக்கான ஒரு ஐடென்டி கார்டாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் ரொம்ப நினச்சேன். அதுக்காக தான் இந்த அம்மா சென்டிமெண்ட் வச்சு ஒரு கதை ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கும் காரணம் என்னோடய அம்மா தான். என்னோடய அம்மா கிட்டேருந்து தான் அந்த ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது என்னோடய அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சிட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ நான் வந்து ஒரு சிங்கிள் மதர் கிட்டேருந்து வளர்ந்த சிங்கிள் சைல்டு. ஸோ அந்த இதனாலேயே எனக்கு வந்து ஒரு அம்மாவோட கனவை ரியல் லைஃப்பில் நான் அம்மாவோட கனவை நிறைவேற்றணும் இல்லையோ, அட்லீஸ்ட் என்னோடய இமேஜினேஷனில் அதை பண்ணலாம். அந்த பாயிண்ட்லேருந்து அந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆச்சு. சார் வந்து எட்டி ஒரு உதவ அடிப்பார். அது ஆக்சுவலாக அங்கே எடுக்கும் போதே அது ஒரு பில்டப்பாக சிரிப்பாகவே போயிட்டு திடீர்னு ஒரு இடத்துல போய் என்னை ஒரு செவத்தில் அடித்து நிறுத்திட்டாங்க. நிறுத்திட்டு சார் வந்து கேட்பார், கமல் நான் கமல் தானே இருந்தேன், நீங்கள் தான் தேவையில்லாமல் எங்ககிட்ட வம்பு பண்ணி அடிச்சிங்க அப்படின்னு சொல்லும் போது நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், நான் ஏதோ பேச போகிறேன்னு ஆடியன்ஸ்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. உடனே நான் சொல்லுவேன், நீங்கள் ஏதோ சொல்கிறீங்கன்னு தெரியுது, ஆனால் என்ன சொல்கிறீங்கன்னு சரியாக ரிசீவ் ஆகலை ப்ரோ, ஆனால் நீங்கள் என்ன சொன்னாலும் கரெக்டாக தான் சொல்லுவீங்கன்னு சொல்லி தெரியும் ப்ரோ. அப்படியே போகும்போது ஆம்புலன்ஸுக்கு மட்டும் சொல்லிட்டு போயிடுங்க, உள்ள என்ன ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வந்துதுன்னு தெரில அப்படின்னு கட் பண்ணால் அங்கே சுள்ளு அடி வாங்கின்னு இருப்பார். ஏய் எங்கேயோ குஸ்ட்டு வந்து அடி வாங்கினோம். அதுக்கு முன்னாடிலாம் சுள்ளுவோட பில்டப் வந்து பெருசாக இருக்கும். அதாவது இவனுங்க ஏரியாவில் வந்தாலே நானே எடுக்கும் போதே பயந்தேன், ஷார்ட்லாம் அண்ணெல்லாம் சுள்ளுக்கு அப்படியே காலுக்கு வைக்கிறாங்க, அப்படியே வேறு மாதிரி பில்டப்பு, சுள்ளுனாலே பயமாக இருக்கும். கடைசியில் சுள்ளுவை பிடிச்சி தூக்கி சுற்றி ஒரே அடிச்சுட்டு போயிட்டே இருந்தார். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த செட்டில் ஒர்க் பண்ணும் போது.
என்ன சொல்கிறது, எனக்கு வந்து என்னை தமிழ் சினிமாவில் எனக்கு அடையாளம் தந்தது வந்து எனக்கு திமிரு பிடித்தவன், அதுவும் விஜய் ஆண்டனி சார் தான் கொடுத்தாங்க. இப்போது ஒரு அங்கீகாரம் கிடைச்சது கோடியில் ஒருவன், அதுவும் விஜய் ஆண்டனி சார் தான் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு ஏரியா கண்ணகி நகர் போகணுன்னு பிளான் பண்ணிட்டோம், பட் அங்கே போகிறப்ப ரொம்ப பயமுறுத்துனாங்க நிறைய பேர், ஏரியா பண்ண ஷூட்லாம் இது ஹீரோலாம் இங்கே வந்து எடுத்துட முடியாது, ரொம்ப கஷ்டம், அதுவும் நைட் ஷூட் பண்ணவே முடியான்ட்டாங்க. ஆனால் அப்புறம் பக்காவாக பிளான் பண்ணி அங்கே நல்ல சீக்கிரம் ராஜா சார் நல்லாவே அவங்க ஃபுல்லாகவே அங்கே யார் பிரச்சனை பண்ணாலும் அவங்களே சுற்றி நிற்க வச்சிட்டாரு. ஸோ அது வந்து ரொம்பவே ரொம்ப நல்லா இருந்தது. எங்களுக்கு பவுன்சர் மாரி கூட இருப்பாங்க. ஒரு பழமொழி இருக்குது, வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பாருன்ட்டு, அதெல்லாம் தப்பு. கூட சினிமா பண்ணிப்பார், பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணிப்பார், அதுக்கப்புறமா கிடைக்கிற சந்தோஷம் தான் பயங்கரமாக இருக்குது. இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி விழாவோட நாயகன் வந்து ஆனந்த் கிருஷ்ணா. என்றைக்குமே எப்போ ஜெயித்த படத்துக்கு பின்னாடியும் அந்த விழாவோட நாயகன் வந்து அதோட கதை எழுத்தாளர் அந்த டைரக்டர் மட்டும்தான் ஃபஸ்ட்டு விழா நாயகன் நான் சொல்லுவேன். எப்போவுமே இந்த படம் இல்லை, நான் ஜெயித்த ஃபஸ்ட்டு நான் படம், பிச்சைக்காரன் படம், எல்லாத்துக்கும் பின்னாடியுமே அதோட இயக்குநர்கள் இருக்காங்க. அதாவது சினிமா எடுக்கிறதுக்கு ஒரு டைம் ஆகும், ஒரு 6 மாதம் ஆகும், அதில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு 4 மாதம் ஆகும். ஆனால் அதை கதை எழுதுறது இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு கருவு சுமக்கிற மாதிரி. அதாவது சசி சார் வந்து அந்த கதையை என்கிட்ட சொல்லும்போது அழுதார் அந்த போர்ஷன் வரும்போது. அப்போ எழுதும்போது எத்தனை தடவை வளர்ந்துருப்பார் பிச்சைக்காரன் பண்ணும்போது, அதே மாதிரி ஒரு எமோட் பண்ணி ஆனந்த் சொல்லும்போது அவருக்கும் கண்ணீர் வருதுன்னும் போது, ஒவ்வொரு எழுத்தாளரும் ஒவ்வொரு டேரக்டரும் தான் கதையை வந்து அம்மாவை கருவை சுமக்கிற மாதிரி சுமக்கிறாங்க. ஸோ உங்கள் குழந்தை இன்னைக்கு டெலிவரி ஆகி வந்து மக்களால் பெருசாக பேசப்பட்டிருக்கு ஆனந்த். ஸோ அந்த விஜயராகவன் நீங்கள் தான். நான் அந்த படத்தில் பேச ஒவ்வொரு டைலாகும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு சீனும் என்னோடய ஒவ்வொரு பார்வையும் ஒவ்வொரு திரும்புதலும் எல்லாமே ஆனந்தோட எக்ஸ்பிரஷன் தான், ஆனந்த மைண்டில் உள்ளது தான். ஸோ இன்றைக்கி விழா நாயகன் நீங்கள் தான். ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ஜெயிச்சதை நினைக்கும் போது. உண்மையிலேயே நான் லாஸ்ட் மேடையில் சொல்லும்போது சொன்னேன், அட்லி மாதிரி இன்னொருத்தர் லோகேஷ் கனகராஜ் மாதிரி நீங்களும் அடுத்தது விஜய் அஜித்லாம் வச்சு பெரிய பெரிய படங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு உண்டான அத்தனை தகுதியும் உங்களுக்கு இருக்குது, ஏன்னா யுவர் டைரக்டர் அண்ட் யுவர் எடிட்டர். எடிட்டராக இருக்கிறது வந்து பெரிய விஷயம், அது வந்து ஒரு படத்துக்கு எடிட் பண்ணுறவங்க வந்து ஒரு 10 படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்கு சமம்னு நினைக்கிறேன்னா. ஸோ ப்ளஸ் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க வேறு மெட்ரோ. ஸோ ஒரு ப்ரொடியூசரோட கஷ்டம் என்ன அப்படின்றதுனால இவரை நம்பி வந்து நிறைய நிறைய பெரிய பெரிய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் கூட இருந்து ஒர்க் பண்ண முறையில் உறுதியாக சொல்கிறேன். நீங்கள் வந்து பெரிய டைரக்டராக வருவீங்க. அடுத்த விழா நாயகர்கள் வந்து பார்த்திங்கன்னா, என்ன தான் எங்களுக்கு நம்பிக்கை இருந்தாலும் அதை நம்பி ஒருத்தர் காசு போடணும் இல்லையா, காசு போட்டு படம் எடுக்கணும். தெரிஞ்சவங்களுக்கு 10,000 கொடுக்குறதுக்கே யோசிக்கக்கூடிய இந்த காலத்தில் வந்து யாரோ ஒருத்தரோட கற்பனையை நம்பி என்ன நம்பி, இப்போது இந்த ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா லட்டு சாப்பிட்ற மாதிரி இந்த வெற்றியும் இந்த பாராட்டுதலும் அன்பும் வந்து, ஆனால் அதுக்கு எல்லாமே இன்னொருத்தருக்கு போதுன்னு தெரிஞ்சுமே அந்த படத்தை வந்து தைரியமாக வந்து முன்னின்று ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கோடிக்கணக்காக கடன் வாங்கி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு மனப்பக்கமும் மனதைரியம் அந்த ப்ராஜெக்ட் மேலே உள்ள நம்பிக்கை வச்ச ப்ரொடியூசர்ஸ் தான் அடுத்த விழாநாயகர்கள் நான் எப்பவுமே சொல்லுவேன். அந்த விழாநாயகர் வந்து கோடியில் ஒருவன் படுத்த ப்ரொடியூசர் ராஜா சார், என் மேல் நம்பிக்கை வச்சு இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க, ரொம்ப நன்றி சார். நான் சபரிநாதன் முத்துப்பாண்டியன், சின்னஞ்சிறுக்கிலேயே திரைப்படத்தோட இயக்குனர். தேட்டருக்கு வரதுக்கு முன்னாடி நிறைய இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் போயிட்டு அரௌண்ட் 24 அவார்ட்ஸ்க்கு மேலே வின் பண்ணியிருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா கேட்டகிரிலையுமே அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்கோம். அந்த அவார்ட்ஸ்லாம் மேலே இப்போ தேட்டருக்கு வந்து நீங்கள் பார்த்துட்டு கொடுக்க போகிற அவார்ட்ஸ் தான் பெஸ்ட் அவார்டாக பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்மளோட சொசைட்டியில் லேக்காக இருக்க ரெண்டு விஷயம், அந்த உறவுகளோட மதிப்பு அப்புறம் உணவு முறை, அதை பற்றி தான் எங்கள் படத்தில் நாங்கள் பேசியிருக்கோம். ஒரு தந்தை மகளுக்கான ஒரு அழகான ஒரு பாசத்தோட உணவே மருந்துன்னு வாழ்ந்துட்டுருக்க பாரம்பரியத்தில் வந்த ஒருத்தன் ஆங்கில மருந்தினால தன் பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அதை எப்படி அவன் ஃபேஸ் பண்ணுவான்றதை, நீங்களும் நானும் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருந்தால் எப்படி ஃபேஸ் பண்ணியிருப்போமோ அந்தளவுக்கு நேர்த்தியாக கொஞ்சம் கூட சினிமா தனம் கலக்காமல் பண்ணியிருக்கோம். நாங்கள் அதுக்கு பண்ணதுக்கான ஒரே ரீசன் என்னென்னா, படம் பார்க்குற ஒவ்வொருத்தரும் உள்ளே இருக்க கேரக்டர் தன்னோட கேரக்டராக இமேஜின் பண்ணணுன்றதுக்காக மட்டும்தான் அது அவ்வளோ நேர்த்தியாக நாங்கள் பண்ணியிருக்கோம். படம் பார்த்தவங்க எல்லோரும் இது வரைக்கும் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தேட்டரில் வந்து பார்த்து எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். நான் சின்னஞ்சிறுக்கிலே படத்தினுடைய ப்ரொடியூசர் மற்றும் நடிகர் செந்தில்நாதன் பேசுகிறேன். இந்த படத்தில் ஒரு அப்பா பொண்ணுடைய சென்டிமெண்ட் பற்றி தான் கதை உங்களுக்கு நான் சொல்ல வந்திருக்கோம். நல்ல படமாக வந்திருக்கு. இதில் என்ன மக்களுக்கு நாங்கள் புதுசாக சொல்ல வரோம் அப்படின்னாக்க, உணவே மருந்துன்ற டாப்பிக்கு, மெடிசன் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் ஃபுல்லாக, அதாவது இதுவரைக்கும் நம்ம தெரிஞ்ச ஒரு விஷயம் மறந்து போயிருப்போம், அந்த மறந்த விஷயத்தை உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்த தான் இந்த படத்தில் கதையம்சம் பண்ணியிருக்கோம். படம் நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக மக்கள் வந்து எல்லோரும் தியேட்டரில் வந்து படம் பார்க்கணும். அதுக்கான உழைப்பு, அதுக்கான பலன் கண்டிப்பாக எங்களுக்கு கிடைக்கும். இந்த படத்தில் ஹீரோயின் பார்த்திங்கனாக்க சாண்ட்ரா நாயர்னு சொல்லிட்டு கேரளாவில் வந்து 2-3 படங்கள் பண்ணியிருக்காங்க. தமிழுக்கு இப்போ தான் புதுசு. அவங்களுக்கு சின்ன போர்ஷனாக இருந்தாலும் கரெக்டாக நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. அடுத்தது குழந்தை நட்சத்திரமாக பார்த்திங்கன்னா அது என்னுடைய பொண்ணு தான் நடிச்சிருக்கு.
அது சில காரணங்களால் தவிக்க முடியாத ஒரு விஷயத்தினால எங்கள் பாப்பாவை நாங்கள் நடிக்க வேண்டியிருந்தோம். கடைசியாக பார்த்தா அந்த பொண்ணு நல்லா நடிச்சிருக்கு. 24 அவார்ட்ஸ் வந்து இந்த படத்தில் நாங்கள் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அனுப்பிச்சிருந்தோம். 24 அவார்டு வந்து வின்னிங் இருக்குது. என் பேர் அர்ச்சனா சிங். நான் வந்து பெங்களூர் பொண்ணு. சின்னஞ்சிற்கிலேயே என் 6th படம் நினைக்கிறேன். ஸோ இதில் முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன். பிஹெச்டி ஸ்டூடெண்டான ரோல் பண்ணியிருக்கேன். ரொம்ப த்ரில்லிங்கான ரோல். எனக்கு ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருந்தது. அந்த வில்லேஜில் போயிட்டு யூனோ வில்லேஜ் ஃபெஸ்டிவல் டைமில் ஷூட் பண்ணுறது ஒரு புதுவான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அண்ட் பாப்பா பதவதினி கூட யூனோ நிறைய ஷார்ட்ஸ் இருக்குது. ஸோ நான் அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டேன். அண்ட் டைரக்டர் வந்து யங் டைரக்டர் அண்ட் அப்டேட்டடாக இருக்காங்க. ஸோ அப்டேட்டடாக ஸ்கிரிப்ட் எடுத்து அப்டேட்டடாக ஸ்க்ரீன் பிளே அப்டேட்டடாக ஷூட் பண்ணியிருக்காங்க அந்த ட்ரோன் ஷார்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு. அண்ட் லக்கிலி நிறைய அவார்ட்ஸ் கிடச்சிருக்கு. சின்ன ஜெரிக்கிலியே படத்தில் நான் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணிருக்கேன், வில்லன் ஆக்ட் பண்ணிருக்கேன். என்னோடய பேர் வந்து VM வெங்கட் சிவம். இந்த படம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அழகான படம் இது. இந்த படத்தை பற்றி நீங்கள் எல்லோரும் தியேட்டருக்கு வந்து பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா நாங்கள் இது சொல்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து இந்த பேர்லேயே உங்களுக்கு தெரியும், இது ஒரு அழகான ஒரு ஃபேமிலி ஸ்டோரி அப்படின்ட்டு. நீங்கள் வாங்க வந்து எல்லோரும் தியேட்டருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சின்னஞ்சிறுகிளி படத்தோட பாடலாசிரியர் வசனகர்த்தா பத்மநாபன் பேசுகிறேன். எங்களுடைய சின்னஞ்சிறுகிளி படம் சர்வதேச திரைப்பட விழாக்களில் கலந்துக்கிட்டு 24 விருதுகளை வென்றிருக்கு. இந்த படத்தில் 2 பாடல்கள் எழுதியிருக்கேன். ஒரு பாடல் கருமேகமாக உருவாகுங்கிற காதல் பாடல், இன்னொரு பாடல் வந்து காலம் கூடி வருதேங்கிற திருவிழா பாடல். 2 பாடலும் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஒரு பாடலை மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியும் இன்னொரு பாடலை இசையமைப்பாளர் ஜீவ பிரகாஷும் வெளியிட்டார்கள். பாடல் மக்கள் மத்தியில் நல்லா வரவேற்பட்டுருக்கு. நான் சின்னஞ்சிறுகிளி படத்தோட ஒளிப்பதிவாளர் பாண்டியன் பேசுகிறேன். இயக்குனர் வந்து இந்த லைன் சொல்லும்போது ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி. ஸோ நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்குது இந்த படத்தில். என் பேர் விஜய் பாபு. நான் சின்னஞ்சிறுகிளி படத்தில் ஒரு காமெடி கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த படம் 24 விருதுகள் இன்டர்நேஷ்னல் விருதுகள் வாங்கியிருக்கு. படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. எல்லோரும் மறக்காமல் தியேட்டரில் வந்து பாருங்கள். நான் இந்த படத்தோட அசோசியேட் டைரக்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் பதிவத்தினி பேசுகிறேன். நான் சின்னஞ்சிறுகிளி படத்தில் நடிச்சிருக்கேன். எனக்கு வந்து கேரக்டர் வந்து அப்பாவோட செல்ல மகளாக நடிச்சிருக்கேன். அப்புறமேட்டு இதில் எனக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அப்புறம் ஷூட்டிங் இதெல்லாமே பொலாசில தான் எடுத்தோம். பாதி நாமக்கல்ல பாதி எல்லாமே அங்கே. சிந்தலா பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கம்ப்ளீட் ஹாரர் க்ரைம் த்ரில்லர் மூவி சொல்லலாம், ஃபேண்டசி ஃபில் சப்ஜெக்ட். ஸோ டைரக்டர் வினு வெங்கடேஷ் வெரி ஒரு யங் டீம். இந்த என்டையர் டீம் பார்த்திங்கன்னா வெரி யங் டீம், எனர்ஜெட்டிக் டீம். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு கதை நரேட் பண்ணும்போது நிறைய விஷயம் என்னால் விஷுவலைஸ் பண்ண முடிஞ்சுது. பட் அதில் ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க. ஹி வாஸ் லைக், இந்த படத்தில் நீங்கள் ஆன்டகானிஸ்டாக நடிக்கணும். ஸோ லைட்டாக பயமாக இருந்தது, எப்படி பண்ணுவோம் இது. பட் ஐ திங்க் ஐம் வெரி ஹாப்பி ஐ டுக் அப் திஸ் டிசிஷன். ஸோ இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். என்டையர் மூவி ஒர்க்கிங் வித் திஸ் என்டையர் டீம் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நிறையா யூனோ தெர் இஸ் ஹாரர், தெர் இஸ் ஸ்கேரி சீன்ஸ், தெர் இஸ் ஸ்டன்ட் சீன்ஸ். ஸோ நிறையா விஷயங்கள் இருக்குது. லாட் ஆஃப் இமோஷன்ஸ் ரோபு சங்கர் சார் இருக்கிறனால. தெர் இஸ் லாட் ஆஃப் யூனோ காமிக் எலிமெண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ ஸ்னீக் பீக்கில். Working with Rayalakshmi was a great experience also. Yena on character irkumbodhu appadiye or tug of war maadhiri irukum, but off camera la we were like, you know, just chilling and having fun. So Jayashri nane kalluri vinana and kalluri vinona nippu sir appra vandu Lakshmi anna nagala or gang konjam jaliya vandirukku nenikiram. So neengala paathu solunga. அண்ட் ராமி சார், இந்த ப்ராஜெக்ட் பற்றி எனக்கு ஃபஸ்ட்டு கேட்டவுடனே நான் எக்ஸைட் ஆன ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ராமி சாரோட சினிமாகிராஃபி தான். ஸோ வந்து ராமி சார் சினிமாகிராஃபி பண்ணுறா அப்படின்னு கேட்டேன். ஸோ வந்துட்டு அதே மாதிரியே அங்கே செட்டில் வந்துட்டு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த வே ஹி டீச்சர்ஸ் இஸ் அசிஸ்டன்ட், ஒரு ஃப்ரேம் வச்சுட்டே சொல்லி கொடுக்குற அசிஸ்டன்ஸுக்கு. ஸோ நிறைய சினிமாஸ் நான் பார்த்துருக்கேன், ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் ராமி சார் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், உங்களோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. லக்ஷ்மி ராம் மேம் கிட்ட நான் வர்றேன். என் கூட அந்த சீன் நடிக்கும்போது யோசிச்சு பாருங்கள், வேறு எந்த ஒரு ஆக்டர்ஸாக இருந்தாலுமே ஏய் இது இந்த டைலாக்ல வேண்டாம், இதில் என்னது என்ன மீனிங் இது அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. பட் நான் என்ன சொன்னாலும் என்ஜாய் பண்ணி செஞ்சிருவேன், வச்சிருவேன், பண்ணிடலாம், தூக்கிடலாம், காலை தூக்கி வைமா அப்படின்லாம் எதுவும் சொன்னாங்க. வாருங்க ஒரு ஸ்டாச்சு சிரிக்குது பாருங்களேன், என்ன அழகு, மெழுகு சில மாதிரி இருக்கு பாருங்க. அதுக்காக தான் பக்கத்தில் போய் உட்காந்தேன்.
போகிற வாரம் பார்த்துடக்கூடாதுன்னு தான் படத்தை நான் அங்கே சாத்திட்டு வந்தேன். ஏன்னா அவரால் தான் பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு மெழுகு செலாது. சிண்ட்ரெல்லா ஹாரரா? அந்த ஒரு வேர்டுக்காக தான் நான் வந்து ஓகே சினாப்சிஸ் கேட்கலாம். அங்கேருந்து இது ஸ்டோரி ஸ்டார்ட் ஆச்சு. ரொம்ப ஒரு இம்ப்ரெசிவான லைன் இருந்தது. சிண்ட்ரெல்லா வந்து ஒரு ஃபேரி டேல். எவ்ரிபடி சீஸ் சிண்ட்ரெல்லா இன் அ வெரி அஸ் அ ஃபேரி டேல். இது வந்து ஒரு ஹாரராக இருந்தால் எப்படி இருக்கும் மேம்? அதுதான் ஒரு த்ரெட். ஸோ இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ நரேஷன் கேட்டதப்புறம் ஐ வாஸ் ரியலி இம்ப்ரெஸ்ட். ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு கேரக்டர் பற்றி அவங்க சொல்லலை, மூணு கேரக்டர்ஸ் இருக்கு இந்த படத்தில் வந்து. ஸோ ஃபஸ்ட்டு சிண்ட்ரெல்லா பற்றி சொன்னாங்க, தென் சர்ப்ரைசிங்லி ஒரு ஒரு கேரக்டர் வந்து ரிவீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து வேலைக்காரி கேரக்டர் நீங்கள் யோ ஷோர் நான் தான் பண்ணணுமா நான் கேட்டேன். பிகாஸ் எனக்கே நம்பிக்கை இல்லை நான் இது பண்ண முடியும் நான் சொல்லிட்டு. இட் வாஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் ஹீ கேவ் மீ, மேம் யூ லீவ் இட் ஆன் மீ. எனக்கு வந்து சில ரெஃபரன்சஸ் மைண்டில் இருக்குது, நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன், நீங்கள் பாருங்கள், இட் வில் பி வெரி கன்வின்சிங். ஸோ ஹீ புஷ் மீ. ஸோ தேங்க்ஸ் வினு ஃபார் தேட். எனக்கு வந்து என் மேலே நம்பிக்கை இல்லை அப்போது பண்ணும்போது. ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் ஹவ் ஹேப்பன் இந்த இந்த ஒரு படம் வந்து எனக்கு ஒரு கிராண்ட் எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்லலாம். லுக்ஸ் இருக்கட்டும், கெட்டப்ஸ் இருக்கட்டும், டீம் ஒர்க் இருக்கட்டும், சவுண்ட் ஒர்க் இருக்கட்டும், கேமரா ஒர்க் இருக்கட்டும், லைட் ஒர்க் இருக்கட்டும், மியூசிக் எல்லாமே ஒரு டீம் ஒர்க். இட்ஸ் அ பிக் டீம் ஒர்க் நான் சொல்லலாம். இது ஃபைனல் அவுட்புட் வர்றது வந்து இட்ஸ் அ டீம் ஒர்க். இட்ஸ் ஜஸ்ட் நாட் ஆக்டர்ஸ், இட்ஸ் த என்டையர் டீம். தேங்க்ஸ் டு தி ப்ரொடியூசர் சார், ரொம்ப ஸ்மூத்தாக படம் முடிச்சிட்டாங்க. பட் இட் வாஸ் அ ஸ்ட்ரகிள் கண்டிப்பாக நான் சொல்லணும். நான் ஏன்னா ஒன் ஆஃப் த கேரக்டர்ஸ் வந்து சிண்ட்ரெல்லா கவுன் வச்சுட்டு என்னென்னா எனக்கு சர்க்கஸ் பண்ண வச்சுருக்காங்க படத்தில். சிண்ட்ரெல்லா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் ரெண்டாவது லக்ஷ்மி ராய் மேம், அவங்க இல்லைன்னா இந்த படம் நடந்திருக்காது. அதனால் அவங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு மொனோட்டனஸ் ஸ்டேஜில் வந்து தான் நான் வந்து போய் கதை சொன்னேன். அப்போது லைக் கதை நல்லா இருக்கட்டும் இல்லை நல்லா இல்லை அது செகண்டரி. ஃபஸ்ட்டு வந்து ஓகே மொனோட்டனஸாக இருக்குது லைக் ரிஜெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஒரு எந்த ஆர்டிஸ்ட்டுக்கும் வந்து ஒரு தாட் வரும். ஸோ அதை தாண்டி வந்து என் மேலே நம்பிக்கை வச்சதுக்கு வந்து லைக் ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டெம்ப்ட் எடுத்திருக்கோம். சில கிளீஷியஸ் இருக்காது படத்தில். அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்து போர் அடித்து அண்ட் ஃபெட்டப்பான கிளீஷியஸ் எல்லாம் படத்தில் இருக்காது, அதை கண்டிப்பாக நம்பலாம். ஸோ டைலாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும், சுச்சுவேஷ்னல் ஹியூமர்ஸ் இருக்கும், பெரிய காமெடி. பேயெல்லாம் சத்தியமாக கலாய்க்கல படத்தில். பேயை வந்து கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்கோம் பேய்க்கு. அதனால் வந்து பார்க்கலாம் படம். என் பேர் ஈஸ்வர் கொட்டுரை, நான் வந்து சுமந்திரகாளி படத்தோட டைரக்டர். இந்த படம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நகைச்சுவைக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்டிருக்கு. வில்லேஜ் ஓரியண்டட் சப்ஜெக்ட் தான். இதில் பார்த்திங்கன்னா ஃபேண்டசி, மேஜிக்கல் ரியலிசம், ரோம்காம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு ஜேனர் இந்த கதைக்குள்ளே வரும். இது எல்லாமே நாங்கள் எல்லாமே நியூ டீம் தான். முழுக்க முழுக்க உங்களுக்கு நகைச்சுவைக்கு முக்கியத்துவம் கூட எடுத்திருக்கோம். நீங்கள் வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அந்த படம் பிடிக்கும்னு நம்புகிறோம். என்னோடய பேர் கார்த்திகேயன் வேலு. ஒரு 8 இயர்ஸ் ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் இந்த ஃபிலிமில் ஹீரோ லான்ச் ஆகிறேன். ஹீரோ கேரக்டர் நேம் வந்து முருகன். அவரோட சொந்த ஊர் பேர் வந்து பங்காளியூர். ஏன் அந்த ஊருக்கு பங்காளியூர்னு பேர் வந்துச்சுன்னா அந்த ஊரில் எல்லாருமே பங்காளிகள் தான். பங்காளிகள்னாலே அந்த ஊரில் எல்லோரும் புறாமல் பிடிச்சி ஒவ்வொருத்தரும் பில்லிசுனியை வச்சு கெடுத்துக்கிறாங்க. ஸோ அதை திருத்தணும்னு நினைக்கிற அந்த ஹீரோ வந்து பில்லிசுனியை வைக்கிற ஊருக்கு போய் அந்த ஊரில் பவரான ஆளை செலக்ட் பண்ணி இந்த ஊரை வந்து கூட்டு வந்து மிரட்டி திருத்திடலாம் அப்படிங்கிறக்காக சிங்கப்பூர் அப்படின்னு ஒரு கொல்லிமலை மேலே இருக்க ஒரு மலை கிராமத்துக்கு போகிறாரு. அந்த ஊரில் வந்து நைட்டு ஃபுல்லாக பில்லிசுனியம் பண்ணிவிட்டு பகலில் தூங்கிடுவாங்க. ஸோ அந்த ஊர்லேயே பவரான ஆளாக செலக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா அந்த ஊரில் ஹீரோயின் தான் பவரான ஆளாக இருக்கிறாங்க. அந்த ஹீரோயின் பேர் வந்து சுந்தரவல்லி. ஸோ முருகன் போய் சுந்தரவல்லியை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணி எப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி கூட்டு வந்து இந்த ஊர் திருத்தினாருங்கிறது தான் இந்த கேரக்டர் லைன். இந்த படத்தில் ரெண்டு சாங்ஸ் இருக்குது, ஒரு சாங் லவ் சாங், இன்னொரு சாங் வந்து கொஞ்சம் காமிக்கலான சாங். என் பேர் சஞ்சனா புர்லி, ஐ எம் ஃப்ரம் பெங்களூர். டுடே வி ஆர் ஹியர் ஃபார் தி ப்ரெஸ் மீட் ஆஃப் சூமந்திரகாளி தமிழ் ஃபிலிம். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம், டெபியூ ஃபிலிம். த ஃபிலிம் இஸ் கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னர். இட்ஸ் ஆல் லைக் ஃபேண்டசி, காமெடி, ரொமான்ஸ், எவ்ரி திங். நான் மைத்திலி முருகவேல், சூமந்திரகாளி டீம்லேருந்து பேசிகிட்ருக்கேன். இதை வந்து ரொம்ப ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டான மூவி. இதை வந்து டேரக்டர்லேருந்து ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே நியூ ஃபேஸ் தான்.
இந்த பேண்டமிக் டைமில் வந்து கொரோனா டைமில் வந்து ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கிறவங்களுக்கு இந்த மூவி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ காமெடியாக வந்துருக்கு. படம் டோட்டலாகவே வில்லேஜ் சைடில் தான் எடுத்திருக்கோம். வில்லேஜ் கான்செப்ட் தான். ஒரு பில்லி சூனியம் இப்போ இருக்கிற டெக்னாலஜிலாம் யாருமே கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க. அதை பேஸ் பண்ணி தான் மூவி இருக்கும். பங்காளி வீட்டார் சண்டையெல்லாம் நிறைய வரும். ஆக்சுவலாக எல்லோரும் ஃபேமிலியும் வர்றது தான். அதை வந்து நாங்கள் படமாக கொண்டு வந்திருக்கோம். ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். டைரக்டர் வந்து எல்லாருமே நியூ ஃபேஸ் தான். பட் ஃபஸ்ட் டைம் பண்ணுற மாதிரியே இருக்காது. அவ்வளோ ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்.